மாளிகை இன்னியோடு என்ன புடிச்ச பீட ஒழிய போகுது. Nothing to worry. எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர், உங்க பொண்ணும் வயித்துல இருக்க குழந்தையும் சேஃபா இருக்காங்க. அக்கா, அக்கா, எனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு என் தம்பிங்க இருக்கிற வரைக்கும் அந்த யமம் கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. லட்சுமி, என்ன மன்னிச்சிடுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே என் பொண்டாட்டியா வரணும். அந்த கடவுளை லட்சுமி, எனக்கு மருமகளா நீ வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டம்மா. சொத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில நான் உன்னை கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டம்மா. உன்னுடைய நல்ல மனசால நீயே கண்ணை திறந்துட்ட. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட எனக்கு இல்லம்மா. எதுக்கு அது பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்ட? அவங்க அவங்க தப்ப உணர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலேயாவது எல்லாரும் அன்பா அனுசரணையா ஒன்னா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. எல்லாரும் லட்சுமி அம்மா சுத்தி நிக்கிறீங்களே, ஏதாவது பேசுனீங்களா? நாங்க பேசுறது உனக்கு கேக்கலையா? எனக்கு ஒரு காது தான் கேட்காது, பூ வச்ச காது நல்லாவே கேட்கும். ஐயோ, காதுல பூவ காணுமே, இப்ப எந்த காது கேட்கும் எந்த காது கேட்காதுன்னு எனக்கே மறந்து போச்சு. டேய் செவிட்டு முண்டோ, கூப்பிட்டீங்களாமா? உனக்கு தெளிவா கேக்குறது இந்த காது.